நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பரசு தும்புள்ள ஓய்வு நாளிலும் தகப்பனே உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறேன் எங்களை உன் கரத்தலை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் பிதாவை நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மன்னாக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் இந்த வார்த்தைகளை கேட்க எங்கள் இறுதி எங்களை திறந்து கொடுக்க ஆண்டவரே ராஜா இரக்கம் செய்யும் அப்பா எங்கள் செவிகளை திறந்து கொடுக்க என் தேவனில் இறக்கம் செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே அடியனை மறைத்து கொள்ளும் ஆடவரே நீர் பேசும் ஆவியானவர் எங்களோடு இடைபடுகிறதை நாங்கள் காண உணர தேவரின் நீர் கிருபி செய்துள்ளும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட பகுதி இல்லை நாம் வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போகும்போது இந்த வார்த்தை எனக்குள்ளே எப்படி கிரியேட் செய்தது என்ற காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக எனக்குள்ள ஒரு கேள்வி சுற்றி நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அநேக ஊழியக்காரர்கள் மறித்து போகிறார்கள் என்ற செய்தி நாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடந்த இரண்டு மூன்று நாட்கள்ல கூட பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் சர்ச் மாத்திரம் இல்லாம அநேக கேத்தலிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிற ஊழியக்காரர்கள் பிஷப் ஃபாதருங்க பிரதருன்னு சொல்லிட்டு அநேக பேர் மறித்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது நான் எனக்குள்ள நான் கேட்டுக்கிட்டேன் ஏசப்பா நான் யார் உனக்காக ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் மறித்து கொண்டு இருக்கிறாங்க நான் உமக்கென்று நான் ஒன்றுமே செய்யவில்லை நீ என்னை சிருஷ்டித்த தேவன் இதுவரையிலும் உமக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க நான் உமக்காக ஒன்றும் செய்யலை நான் ஒரு நீதிமானம் இல்லை அப்போஷனும் இல்லை தீர்க்க தரிசனம் இல்லை என் இருதயத்திலிருந்து சொல்லணா நான் ஒரு உண்மையான விசுவாசியா என்பதை ஒரு விசுவாசியா என்பதிலே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்கு இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நீங்கள் ஏன் என்னை இவ்வளவு நேசிக்கிறீங்க என்னை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க இந்த கேள்வி எனக்குள்ளே திரும்பி திரும்பி என்கிட்ட வந்துட்டே இருக்குது ஏன் என்ற கேள்வி தான் எனக்கு அதிகமாக இருந்தது என் தேவனுக்காக நான் எதுவும் செய்யலையே அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் அப்படி நான் நிறைய முறை இருக்கும்போது இந்த வசனங்களை தினமும் பைபிள் படிக்கும்போது படிக்கும்போது இந்த அதிகாரத்தை படித்த போது ஒரு சில காரியங்கள் எனக்குள்ளே பேசப்பட்டதை நான் உணர்ந்தேன் நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த நாளில் வாசிக்க கேட்ட பகுதியை மத்திய எதன சுசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாற்பத்தி நாலு வரை நாம் வாசிக்க கேட்கும் இந்த நாளின் செய்தியில் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் இருபத்தி ஏழாவது வசனம் மத்தியு சாரி இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா நானே வாசிக்கிறேன் முப்பத்தி ஏழாவது வசனம் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது இப்போது நாம் வாழ்கிற இந்த மனுஷகுமாரின் காலத்தில் என்ன நடக்கிறது நியாய பிரமாணத்தின் காலத்தில் என்ன நடந்தது கிருபையின் காலத்தில் என்ன நடக்குது இதுதான் கொஸ்டின் எனக்கு ஏற்பட்ட இந்த கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல புரியல அதை தியானிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்குள்ள பேசப்பட்டது நோவின் காலத்துல என்ன ஏற்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு முறை வாசிக்க கேட்போம் ஆதி ஆகும்போ மாறாம அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிப்போம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு அப்பொழுது கர்த்தர் நான் சுருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்துப் பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வசனங்களில கர்த்தர் சிருஷ்டித்த மனுஷர்கள் தன் சாயலாய் சிருஷ்டித்த மனுஷர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் பாவம் பெருகினதனால அவர் இதை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் மிருக ஜீவன்களை கொண்டு எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்கிறார் இப்படி முடிவு செய்வதற்கு காரணம் என்னென்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்ததுனால அந்த முடிவுக்கு கர்த்தர் வருகிறார் என்று நோவாவின் காலத்தில் நம்ம பார்க்குறோம் அதே தான் இப்போதும் இந்த காலத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது பூமி எங்கும் பாவம் பெருகினதுனால இப்போது மனுஷகுமாருடைய காலத்திலும் அதை சம்பவிக்கக்கூடிய ஒரு சைன் தான் நாம் பார்க்கிறோம் ஒரு அடையாளத்தில் தான் நாம் இந்த நாட்களில் நின்று கொண்டு இருக்கிறோம் நோவாவின் காலத்தில் கத்தர் ஒரு காரியத்தை சொல்றார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது இது ஏன் வந்து மனுஷகுமாரனுடைய காலத்தில் சொல்லப்படாமல் கிருபையின் நாட்கள்ல நம்மளுக்கு கொடுக்கப்படாம நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இந்த வெளிப்பாடு ஏன் கடவுள் கொடுத்தார் அப்படின்றது எனக்குள்ள ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது ஏழாம் அதிகாரம் நாலாவது இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வரிசிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிகரகம் பண்ணுவேன் என்றார் உலகத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணாரு அந்த இடத்துல நோவாவை பார்க்குறாரு நோவாவுடைய கத்தருடைய கண்களில் நோவா மேலே ஒரு கிருபை கிடைச்சி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அவர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மிருக ஜனங்களையும் காத்து கொள்ளும்படியாக முடிவு எடுக்கிறாரு இவ்வளோ எல்லாம் செய்கிறாரு ஆனால் ஒரு விஷயம் அந்த ஏழாவது ஏழு நாளில் நம்ம வாசித்ததில் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஒன்று ஏழு நாளில் நான் மழையை வர வைப்பேன் ஜலப்பிரதலம் வரும் நாற்பது நாள் வரும் இரவும் பகலமாக வரும் எல்லாத்தையும் முன்கூட்டி அறிவிக்கிறார் நோவா கிட்ட அழிவை குறித்து முன்கூட்டி நோவாவிடத்தில் விடத்தில் அறிவிக்கிறாரு ஆனால் கிருபையின் காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு அழிவு அழிவு எப்போ வரும் கர்த்தருடைய ரெண்டாம் வருகை எப்போ வரும் இந்த உலகம் எப்போ அழிக்கப்படுன்றது இதுவரையில் வெளிப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய எனக்கு எனக்குள்ள நான் யோசித்த காரியம் நோவாக்கு சொன்ன கர்த்தர் ஏன் தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்துதனாலே மீட்கப்பட்ட நம்மளிடத்துல இஸ்ரேலா ஜனமாகிய நம்ப இயேசு அதிகமாய் நேசிக்கிற நம்ப ஒருவரிடையும் இந்த காரியத்தை குறித்து சொல்லவே இல்லையே கர்த்தர் அப்படின்னு யோசித்தப்பதான் இன்னைக்கு வாசிக்கப்ப கேட்ட அந்த வேத பகுதியில நாற்பத்தி நாலாவது வசனம் இதுக்கு எனக்கு பதில் கொடுத்தது திருட வீட்டுக்கு திருட வரான்னு சொன்னா நம்ம எப்படி விழித்திருந்து அதை நம்ம பத்திரமா பார்த்துட்டு இருப்போமோ இப்போ வருவான்னு தெரிஞ்சிட்டா எப்படி நம்ம ரெடியா இருப்போமோ அதே போல இந்த மனுஷகுமாரின் காலத்திலும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்பொழுது வரும் என்று கால நேரம் குறிக்கப்பட்டிருந்தா கிறிஸ்துவாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் யாவரும் கிறிஸ்துவ மேல் இருக்கிற பயத்தினாலும் தேவ பயத்தினாலும் அவர் மேல் கொண்ட விசுவாசத்தினாலும் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த அழிவின் காலத்தை குறித்து அந்த அழிகின்ற இந்த நாட்குள்ள நம்ம இறந்து போயிடுவோம் அழிஞ்சு போயிடுவோம் அந்த எந்த பயத்தினால நம்ம கிறிஸ்துவை நேசிப்போம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றதுனால கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது இன்னொரு காரியமும் நான் யோசித்தேன் நோவாவின் காலத்தில் பேழையை கட்ட சொன்னார் நல்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் இந்த சிருஷ்டிக்க கடவுள் எடுத்துக்கொண்ட இருந்து எல்லாமே சிருஷ்டிக்க அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் மொத்தம் ஆறு நாள் ஆறு எல்லாமே உண்டாக்கிட்டாங்க ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் அந்த பேழைய கட்டுறதுக்கு கடவுள் நினைச்சா எவ்வளவு நேரம் ஆகும் அவர் சொல்ற இந்த ஒரு வாரத்துல மழை வரும்னு சொன்னார்ல அந்த ஒரு வாரத்துல கூட கட்டியிருக்க முடியும் ஆனா அது கட்டுறதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகுதுன்னு நம்ம வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஐம்பது வருஷன்றாங்க சில பேர் எழுபது வருஷன்றாங்க சில பேர் நூறு வருஷம் சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் மினிமமாக ஒரு ஒரு ஐம்பது வருஷம் வச்சுக்கலாமே எதுக்கு அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிரேஸ் டைம் எதுக்கு கடவுள் அந்த இடத்துல கொடுக்குறாரு ஏன்னா நோவாவின் ஃபேமிலி சின்னதாக இருக்குது அவங்க சேர்ந்து கட்டுறதுக்காக அவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசித்தாலும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒரு காரியத்தை யோசிக்க முடிஞ்சது எந்த மனுஷர்களை எந்த ஜனத்தை பார்த்து பாவம் பெருகி போயிருக்கு தான் நான் இதை செய்ய போகிறேன்னு அவர் முடிவெடுத்தாரோ அவருக்குள்ள ஒரு சின்ன ஆசை தாசாயலாக படைக்கப்பட்ட என் சனம் என்னுடைய சனம் இந்த பேழையை கட்டி முடிக்கிறதுக்குள்ளாச்சு ஒரு ஆத்துமா திரும்புமா ஒரு ஆத்துமா திரும்புமா அந்த ஒரு ஆத்துமா திரும்பினா எனக்கு போதுமே நேத்து அண்ணே டேவிட் என்ன என்கிட்ட பேசும்போது சொன்னார் சொன்னாரு இந்த வார்த்தையின் மூலிமா ஒரு ஆத்துமா போய் சேர்ந்தா போதும்னு சொன்னார் அதே போலதான் ஒரு ஆத்துமா அன்னைக்கு மனம் திரும்பமான்னு சொல்லிட்டு அந்த பேழியை கட்டி முடிக்கிறவர்கள் எப்படியும் நோவா பேழியை கட்டி முடிச்சிருவார் அது தெரியும் கர்த்தருக்கு நல்லா தெரியும் ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் எப்போ நோவா கட்டி முடிப்பாரு அது ஒரு நம்ம வெயிட் பண்ணலான்றது கிடையாது இந்த பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் நோவா பக்கம் வருவாங்களா அப்படின்றது அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருந்திருக்கும் அத்தனை ஜனத்திற்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவங்க மனம் திரும்ப அழிவுறதுக்கு முன்பாக கத்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அதே தான் சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்கிறது கத்தர் நம்மளுக்கும் திரும்பி திரும்பி வாய்ப்பு கொடுக்கிறார் அப்பதான் எனக்கு தோணுச்சு நான் கத்தருக்குன்னு எதுவுமே செய்யல ஆனா கத்தர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் நான் மனம் திரும்பணும் நான் அவர் இடத்துல கிட்டி சேரணும் நான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அவருக்காக நான் ஏதாவது செய்யணும் நான் எப்பொழுதும் மனம் திரும்பி அவரிடத்துல வருவனேன்னு சொல்லிட்டு என்னை கத்தர் இம்மட்டுமா என்னை காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நான் அப்போது விசுவாசித்தேன் அதை நான் நினைக்கும்போது நான் கண்ணீர் விட்டு சபம் பண்ணி அழுதேன் ஏசப்பா அவங்க அன்பு எவ்வளவு பெருசா இருக்கு இதுவரையில் நான் எதுவுமே செய்யலைனாலும் ஆனவரை எனக்காக நீங்கள் இந்த ஜீவனை கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் என்னை நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள குத்தப்பட்டவனாய் நான் இருந்தேன் தொடர்ந்து வேதத்தில் ஒரு சில காரியங்களை மேற்கோள் காட்டி நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் நம்ம மோசேவை குறித்து நம்ம பார்க்குறோம் மோசே இஸ்ரேல் சனத்தை மீட்டு கொண்டு வரும்படியாய் எகிப்து தேசத்துக்கு அனுப்பப்பட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும்பொழுது நான் வசனங்களை மேற்கோள் காட்டி சொல்கிறேன் மோசேவின் இடத்துல இப்போ கர்த்தர் வந்து பேசுகிறாரு எதுக்கு பேசுகிறாருன்னா தேவனிடத்திலிருந்து மோசேக்கு ஒரு அழைப்பு வருது அந்த அழைப்பை இமிடியேட்டாக அக்செப்ட் பண்ணிட்டாரா உடனே ஏற்றுக்கொண்டாரா கொண்டாரா மோசே அப்படின்னு பார்த்தா இல்லை உடனே அவர் அக்ரி பண்ணிக்கல அவரு அந்த அழைப்பிலிருந்து விலகி போவதற்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்ன்றது தான் அவர் முதல்ல தேடி இருக்காரு அந்த முர்ச்சியடி எரிந்து கொண்டிருக்கும் போது யாத்திராகும்போது மூணு நாலு ரெண்டு அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபோர் டைம் ஃபோர் டைம்ஸ் அவர் வந்து கொஸ்டின் கேட்குறாரு நாலு முறையும் திரும்பி பதில் சொல்கிறாரு இந்த காரியங்கள் எனக்கு இந்த ஆர்க்கில் பேழைக்கு இருபத்தொரு நாள் பேழையில் வரும்போது இதை நான் அறிந்து கொண்டேன் ஆகும்போது மூணு பதினொன்றில் பார்க்குறோம் அப்போது மோசிய சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாரோனிடத்தில் போய் நான் எப்படி நிற்க முடியும் ஒரு பெரிய ராஜாவாச்சு அவர் முன்னாடி அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளுகிற அவ்வளோ பெரிய ராஜா முன்னாடி ஆடு மெய்க்கிற நான் எப்படி போய் தைரியமாக நிற்க முடியும் ஃபஸ்ட்டு கேட்குறாரு ரெண்டாவது மூணாம் அதிகாரம் பதிமூணில் கேட்குறாரு நான் அப்படியே போயிட்டாலும் உங்களுடைய நாமம் என்ன என்று அவங்க கேட்பாங்களே உங்களுடைய நாமம் என்ன என்று நான் சொல்லுவது பண்ணுகிறார் எகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் எலிசாவை தீர்க்க தரிசியாய் அபிஷேகம் பண்ணுகிறார் எலியாவுடைய தேவன் அபிஷேகம் செய்கிறார் இந்த முதல் அதிகாரத்துல கர்த்தர் இரண்டு ராஜாக்களையும் ஒரு தீர்க்கதர்சியும் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த மகா பெரிய வேலையை என் தேவன் எலியாவை எளியாவை கொண்டு தேவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் ஒருவரும் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் சிருஷ்டிருக்கிறாருன்னா உங்கள் மேலேயும் எங்க மேலேயும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அந்த திட்டம் நிறைவேறும் வரையிலும் அவர் நம்மள எடுத்துக்கொள்ள மாட்டார் நம்ம விசுவாசிப்போம் இதே போல வேதத்துல உன்னொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு இவர் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் சிம்சோனை குறித்து நாம் பார்க்குறோம் சிம்சோனை தேவன் எப்படி அழைத்தார் எப்படி அவர் தவறில் போய் திரும்பி விழுந்தார் எல்லா காரியத்தையும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் சிம்சோன் தன் நிலையை அறிந்த பின்பு ஒரு காரியத்தை செய்கிறான் சாவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறான் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தெட்டு அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி ஒன்னு தாங்க நினைத்தருளும் ஒரே ஒரு சான்ஸ் தான் நான் பாவத்துல விழுந்துட்டேன் நீங்க கொடுத்த அழைப்புல இருந்து நான் தவறி போயிட்டேன் நான் பாவத்துல விழுந்துட்டேன் அந்த அழைப்பை நான் மீறி போயிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க இப்ப நான் கர்த்தாவே ஒரே ஒரு விசை எனக்கு இறங்கும் முப்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் இறங்கினாரா இல்லையான்னு சொல்லிட்டு என் ஜீவன் வெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேல் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் மே அவன் உயிரோடு இருக்கும் போது கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் மறித்தபொழுது கொல்லப்பட்டவர்கள் அநேகம் கடைசி நேரத்தில் கர்த்தரை நோக்கி அவன் பார்த்ததுனால அந்த ஒரு விஷயம் அவன் அந்த ஒரு சான்ஸ் கேட்டதுனால கர்த்தர் அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறத பார்க்குறோம் அதே காரியத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து ஒருத்தரோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் கர்த்தர் அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு அவர் பயன்படுத்தினாரா இல்லையா இந்த ரெண்டு பேரில் நம்ம யாராக இருக்கிறோன்றதை நம்மளே யோசித்து பார்த்துக்கலாம் அதே காரியத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை குறித்து இந்த இடத்துல நம்ம தியானிக்க போறோம் யூதாசுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு பின்பு அவருக்கு ஒரு வாய்ப்பு தரார் அந்த வாய்ப்பை யூதாஸ் எப்படி பயன்படுத்தி கொண்டான் அவ ஏன் அது மிஸ் பண்ணிட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம வாசிப்போம் யூதாசை குறித்து அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுறேன் யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வாசன் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடன் ஆன படியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆன இப்படி சொன்னான் அமேன் இயேசு அவருக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறாரு அப்படியா பணப்பை காணிக்க பைய சுமக்கிற வேலை அக்கவுண்டண்ட் அவங்களுக்கு எல்லாமே அவர் தான் அக்கௌண்டன்ட் அதனால் தான் நல்லா பார்த்தீங்கன்னா காட்டி கடைசி ராபோஜனத்துல அப்போ என்னை காட்டி கொடுக்க போற இங்கே தான் இருக்கிறான்னு அவர் சொல்றப்போ ஏன் வெயிட் போய் காட்டி கொடுன்னு சொல்கிறப்போ கூட அவன் யூதா சேஞ்சு போகும்போது மற்ற சீஷர்களுக்கு சந்தேகம் வரல ஏன் வரலன்னா அவன் தான் எல்லாமே அக்கௌண்ட் பணம்லாம் அவன் தான் ஹேண்டில் பண்ணுறாரு ஒருவேளை அவர் எதனா வாங்க சொல்லியிருப்பாரு எதனா அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வரலை இவன் பணத்து மேலே குறியா இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் அவனுக்கு பண ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஊழியத்தின் போதே அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்தார் அப்படியாச்சும் அந்த பணத்தினுடைய ஆசை ஒன்று விட்டு விலகி போகட்டும் பண ஆசை வேண்டாம் அப்படின்றதுனால தான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்ககிட்ட கொடுத்தார் ஆனால் கடைசி வரையிலும் அவன் அதிலிருந்து அவன் எண்ணத்திலிருந்து மாறின மாதிரியே தெரியல பதினோரு சீஷர்களும் கலிலேயர்களாக இருந்தாங்க இவன் தான் காரியோத் என்ற நாட்டிலருந்து வந்தவன் இவன் பதினோரு பேரில் விட இவன் இவனுடைய கர்த்தர் அதிகமாக பார்த்துருக்கிறாரு அவனுடைய எப்படி அவன் மனம் திருந்துவான்னு ஒரு நம்பிக்கையில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்ககிட்ட கொடுக்குறாரு ஆனால் கடைசி வரையிலும் அவனுடைய எண்ணம் அந்த பணத்து மேலே தான் இருக்கிறது அந்த ஸ்திரீ ஆனவளை கூட பார்க்குறோம் வெளியேறப்பட்ட தைலத்தை ஏசனுடைய பாதத்தில் ஊற்றி கழுவும் போது கூட அப்போ அவன் என்ன சொல்கிறான் இதை விற்று முன்னூறு தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறான்றத நான் பார்க்குறோம் ஆனால் அவங்க சொன்னபடி அவங்க முந்நூறு பேர் மேலே இருக்கிற கரிசனை கிடையாது அவனு இருக்கிற எண்ணம் இல்லை அந்த பணத்து மேலே தான் கடைசியில் அந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக தான் இயேசுவை காட்டி கொடுத்தார் நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல யூதாஸ் மறந்து போயிட்டான் பேதுருக்கிட்டையும் சொன்னார் நீ என்ன சேவல் கூதருக்கு முன்னாடி மூணு முறை மறுதளிப்பன்னு சொன்னார் யூதாஸ் கிட்டேயும் சொல்கிறாரு நீ தான் என்ன காட்டி கொடுக்க போறன்றதையும் சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு தான் வேற மாதிரி இருந்தது யூதாஸ் செய்தான் பேதுருவ செய்தான் இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தெரியுமா யூதாஸ் உண்மையை தான் சொன்னான்

நாட்டு கொண்டு செற்றான் எங்கிங்க இருக்கான் அவன் இப்போ தேவாலயத்தில் இருக்கிறான் அந்த பணப்பையை தூக்கி எங்கே எரிஞ்சான் அவன் தேவாலயத்தில் எரிஞ்சான் இப்போ அவனுக்கு அந்த பணம் ஆசை போயிடுச்சு இந்த இப்போ அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லன்னு தூக்கி எங்கே போடுறான் தேவாலயத்தில் போடுறான் அவன் ஒரு விஷயம் மறந்து போயிட்டான் இந்த இடத்துல இதுதான் நான் சொன்னேன் சிம்சோன் அந்த நேரத்துல அவன் நிதானிச்சான் கத்தடத்துல ஒரு வாய்ப்பை கேட்டான் ஒரு விசை எனக்கு இறங்க இயேசுவேன் கடவுளேன்னு சொல்லிட்டு அவன் ஆனா இப்போ அதே யூதாஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நான் நிற்கிற இடம் தேவனுடைய ஆலயம் என்பது அவன் தெரிந்தோம் அந்த இடத்துல ஒரு சான்ஸ் அவன் மிஸ் பண்ணான் என்ன தெரியுமா வாசிங்க மார்க் ரெண்டு பத்து கர்த்த சொல்லுகிற காரியம் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு சிலுவை பாடுகளுக்கு முன்பாகவே தேவன் அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார் கிறிஸ்துவானவர் ஒரே ஒரு விச கொஞ்சம் நிதானமா நான் சர்ச்சில தானே இருக்கிறேன் இந்த பணம் எனக்கு வேணாம் தூக்கி போட்டோமா அங்கேயே முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே என்னை மன்னியும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருனா நம்ம தேவன் அவரை மன்னிச்சிருப்பாரா மன்னிச்சிருக்க மாட்டாரா கொஞ்சம் யோசித்து பாருங்க தான் செய்த தப்பு தப்பை உணர்ந்தான் அந்த பாவமான பணம் எனக்கு வேணான்னு தூக்கி போட்டான் எல்லாத்தையும் இப்போ மனம் திரும்பினா இருக்கிறான் மனம் கசந்தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவன் செய்யலை கத்திரிடத்தில் திரும்பி போய் மன்னிப்பு கேட்கவே இல்லை நல்லா அதே வசனம் சொல்லுகிறது தேவாலயத்தில் அந்த பணத்தை தூக்கி எரிந்த அவன் உடனே போய் நாண்டு கொண்டு செற்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவன் எப்படி மிஸ் பண்ணிக்கிறான் பாருங்களேன் ஒருவேளை அவன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருந்தானா அதனால்தான் அவன் இருந்த அந்த கோபத்தில் அந்த பணத்தை தூக்கி போட்டு நேரா போய் செத்து போயிடும் அதனால்தான் அவ வசனம் தெளிவாக சொல்கிறது கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே என்று அவன் கண்கள் மறைக்கப்பட்டது தான் நிற்கிறது தேவாலயம் என்பது மறைக்கப்பட்டது அவனுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்ன்றதான் அவன் மறந்து போயிட்டான் ஒருவேளை அவன் கத்தரிடத்துல இயேசுவை நோக்கி ஏசப்பா என்னை மன்னிச்சுருங்க நீங்கள் சொன்னும் போது நான் கேட்கல இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தானா அவனும் ஒரு நல்ல ஒரு அப்போசனாக இருந்திருப்பான் ஆனால் அவன் கடைசியா தேவாலயத்திலிருந்து இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தேவாலயத்துலேருந்து டைரக்டா நரகத்துக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் தேவாலயத்தை விட்டு நேராக போய் சேர்த்துட்டார் தன் ஜீவனை எடுத்துக்கொள்ள நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது இந்த நம்ம உயிரை நம்மகிட்டேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம தற்கொலை முயற்சிகள் நம்மளுடைய பாவத்தில் தான் கொண்டு போய் விடும் நரகத்துக்கு தான் கூப்பிட்டு போவோம் ஜீவனை கொடுத்தவருக்கு தான் கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு மாத்திரம்தான் தான் அதிகாரம் உண்டு ஆனால் அவன் அந்த காரியத்தை யோசிக்காமல் மறித்து போனதுனால நரகத்துக்கு போய் சேர்ந்துட்டான் நம்ம வாசிக்கிறோம் இதே போல தான் கத்தர் தான் அதிகமாய் நேசித்த பேதுருவை தேவன் மீண்டும் மீண்டுமாய் தேடி போகிற காரியத்தை பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே மோசவை பார்த்தோம் தேவன் ஒருவரை முன்குறித்தார் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் வரையிலும் அவர்களை மாட்டார் நம்ம என்னதான் விட்டுட்டு விட்டுட்டு ஓடி போனாலோ கர்த்தர் நம்மளை ஒரு பா ஒரு காலமும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் பேதுருவம் இந்த சூழ்நிலையில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஏசு சொன்னாரு நீ மறுதளிப்பன்னு சொன்னாரு அவனும் மறுதளிச்சான் மறுதளிக்கு மாத்திரம் இல்லைங்க அவன் சபிக்கவும் செய்தான் சத்தியம் பண்ணவும் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரோடு அமர்ந்திருந்தான் இப்போ அவரை குறித்து சபிக்கிறான் சாபிக்கு சாபம் சாபம் கொடுக்குறான் எல்லா தவறையும் செய்கிறான் ஆனாலும் அவன் யூதாசை போல அவசரப்படாம நிதானமாக இருந்தான் நிதானமாக இருந்தான் கத்தருடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்து எப்படியாவது கத்தர் சொன்னது நான் செஞ்சிட்டேனே அவர் சொன்ன மாதிரியே அப்படின்னு அவன் மனம் கலங்கி மனம் உடைந்தவனாய் நொறுக்கப்பட்டவனாய் அழுது தன் தவற்றை உணர்ந்தவனாய் இருந்தான் அப்படி இருந்தும் கூட அவன் என்ன பண்றான் பாருங்க திரும்பி மத்திய இருபத்தி ஆறு எழுபத்தி நாலில் வாசிக்கிறான் அவன் சபிக்கப்பட்டான் யோவான் ப இருபத்தொன்னு மூணு வாசிங் சிஸ்டர் சீமோன் பேதரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை மீண்டுமாய் அவன் எங்கே போகிறான்னு பார்க்குறோம் முதல்ல அவன் மீன் தான் இருந்தான் கத்தர் அவனை வந்து தன்னுடைய சீஷனா வச்சுக்கிட்டாரு இப்போதும் திரும்பி கிறிஸ்து மறித்து போயிட்டார் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறத நம்ம பார்க்கிறோம் மீண்டுமாய் அவன் மீன் பிடிக்கவே போகிறான் ஆனாலும் அந்த இடத்துல மீண்டுமாய் கிறிஸ்து அவரை தேடி வந்து அவனை ஆசிர்வதித்து அவனுக்கு அவனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராய் என் தேவன் அந்த இடத்துல வருகிறத நம்ம பார்க்குறோம் கர்த்தர் மீண்டுமாய் பேதர்வு அழைத்து அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் பவுலை தேவன் சந்திக்கும் பொழுது ஒரு முறை தாங்க அவர் பவுலை சந்தித்தார் தமாஸ்க்குக்கு போகும்போது தேவன் அவரை ச கர்த்தர் அவர் ஏசுவானவர் அவரை சந்தித்து பேசும்போது அந்த ஒரு சான்ஸ் கர்த்தர் அவர் கொடுத்தத கடைசி பரியந்தமும் நிலைத்து நின்றான் நம்ம பார்க்குறோம் அவ்வளவு தைரியமாக சொல்றாரு பிலிப்பியர் ஒன்றில் இருபத்தி ஓராம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இது எப்படி சொல்ல முடியும் இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு கத்தரை முழுமையாய் பற்றி கொண்டு அவர் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற அவர் ஒருவளால் மாத்திரம் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படியாய் கத்தர் இன்றைக்கு உங்களே என்னையும் பார்த்து கேட்கிற காரியம் நீங்களும் நானும் உனக்கு இத்தனை முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் உன்னை ஜீவனை கொடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையிலோ நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வருவாய் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் இயேசுவை முழுமையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பற்றுதல்தோடு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோமானார் மரணத்தை குறித்து நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது இந்த உலக வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு டெஸ்டிங் பீரியடு தான் இந்த நாட்கள்ல நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா கத்தருக்கு பயந்து பயப்படுகிற அந்த ஜீவியத்தில் ஜீவிக்கிறோமா இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ள நம்மளால போக முடியும் ரெண்டு நாள் முன்னாடி நானும் ஜோயில் மூணு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாடுறா வரலோகராட்சியத்துக்கு நம்ம போயிட்டோன்னா அங்கே பவுல பார்க்கலாம் பேதுருவை பார்க்கலாம் இயேசுவை பார்க்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம்டா நம்ம வேதத்துல குறிச்சி வாசிக்கிற மோசை ஆபிரகாம் எல்லாரையும் நம்மளால பார்க்கணும் எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த தருணம் நினைச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இன்பமா இருக்குது இல்லை ஆனா எப்படி போக போறோம் இந்த நாள்ல நம்ம வாழ்ந்து கொண்டுற வாழ்க்கை அதுதான் தேவன் நீ தெளிவா இயேசு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு நம்மளுடைய எதிர்காலம் முழுவதும் முழுமையாக இதில் கொடுத்துருக்கிறாரு எத்தனையோ பேர் எதையோ தேடி போகிறாங்க கைரேக தோஷம் சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன நீ என்னவாய் முடிவாய் என்பது எல்லாவற்றையும் தேவன் தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு முறையும் வழி விலக போக போதெல்லாம் இந்த வார்த்தையின் மூலிமா நம்மளை வழி வழிகாட்டுகிற தேவனாய் நம்மளை கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணார் பவுலு அதே மாதிரி தான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீயும் நம்ம பார்க்கிறோம் இவ்வளோ க்ரௌடாக இருக்கு இந்த க்ரௌடில் நான் நடுவுல போய் எப்படி அவர் வஸ்திரத்தினால தொட முடியும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் நினச்சிருந்தா அது அற்புதம் அந்த சுகத்தை பெற்றிருக்க மாட்டா தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான் சத்தமா கூப்பிட்றான் சத்தம் போடாத அமைதியாருன்ற எங்க கூட வந்தவங்கல்லாம் அவனுக்கு தெரியும் இந்த முறை நான் இயேசுவை மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு சுகம் கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியும் அவன் கூப்பிட்டான் இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன் யார் என்ன மிரட்டினாலும் யார் என்ன என்ன செய்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கை என்னை பற்றி கொண்டாலும் சரி நான் தேவனா உண்மையா இருப்பேன் இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேணான்னு சொல்லி விலகி வரும்போதுதான் தேவன் நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க அன்பான தேவச்சானமே விசுவாசிகளே நம்ம முதலாவது யோசிக்க வேண்டிய காரியம் முதல்ல நம்ம தேவனுக்கு முதல்ல நல்ல விசுவாசியா இருக்கிறோமா உண்மையா ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறோமா நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அவர் அதிகமாய் நேசித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் தான் இந்த நாள் ஜீவனை கொண்டு நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார் இந்த நாளில் சொல்லுகிற காரியம் ஒண்ணுதான் இப்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி ஏஞ்சிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் இந்த நாளை எனக்கு புதிதாகி கொடுத்துருக்கிறார் அவருடைய சுத்த கிருபை அவருடைய ஈவு அவர் போட்ட பிச்சை நம்ப எப்படி இருக்கிறோம் அவருடத்துல உண்மையாக இருக்கிறோமா நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொன்னார் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம தான் நம்மளை யோசித்து பார்க்கணும் இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் மோசேக்கு அழைப்பு வந்தபோது மோசே தன் அழைப்பை கடைசியில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான்னு பார்க்குறோம் கடைசி நேரத்துல கூட சிம்சோன் கத்தர் இடத்துல ஒரு சான்ஸ் கேட்டான் கத்தர் அவருக்கு கொடுத்ததை பார்க்கறோம் ஆனா நம்ம எத்தனை பேர் இவர்களை போல இருக்கிறோம் இல்ல எத்தனை பேர் இன்னும் யூதாசை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் கூட நம்ம கண்கள் திறக்கப்படாமல் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் இதுதான் நான் முதல்ல நான் எனக்குள்ள கேட்ட கேள்விக்கு நான் நான் சொன்னேன் நான் அப்போஸ்டனும் இல்லை நீதிமான இல்லை தீர்க்கதரிசி இல்லை ஏஎஸ்எப்பா எம்எல் அன்பாக இருக்கீங்க எனக்கு சொன்னார் அந்த நோவாவின் காலத்தில் அந்த பேழையை கற்றவரெலாம் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தல்ல அதுதான் மகனை நான் இன்னைக்கு உனக்கு கொடுத்துருக்குறேன் நீ திரும்பி வரணும் நான் ஒன்று எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் திட்டமாய் பேசினதை நான் பார்த்தேன் அந்த நாளிலும் உங்களோட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க எதுக்கும் தாமதிக்காதீங்க கத்த சொன்னார்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கங்க இந்த மனமாற்றம் தேவனுடைய ராஜ்யத்தில் மன உண்டாக்கும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லயும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறதுக்கு இதுதான் எதிர்பார்க்கறது நம்ம மனமாற்றம் நம்மளுக்கு வேணும் நம்ம கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கையில நம்ம கடந்து போகணும் இந்த வாழ்க்கை நம்மளுக்குள்ள வந்துடுச்சுன்னா தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் பாதுகாக்கவும் அவர் நம்மளை உயர்த்தவும் வல்லவராய் இருக்கிறார் அறிந்திருக்கிறோம் நம்ம அப்படியே கண்களை மூடிச்சுப்போமா

அறுவடைகள் அதிகமாக இருக்கிறது சுவாமி அப்பா இந்த நாட்களிலும் நாங்கள் மனம் திரும்பாமல் இருப்போமானால் எங்களை மன்னியுங்க சுவாமி ஒரு விஷயங்களை மன்னியும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்று நாங்க இப்போ உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அற்பமானவர்கள் தான் சுவாமி ஆனாலும் பிதாவே என் தேவன எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களை பற்றி கொள்கிறோம் என் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருரையும் என் தேவநீர் தொடுவீராக சுவாமி அவருடைய அழைப்புக்கு ஏற்று அவர்கள் உண்மையாய் நிற்க என் தேவனைங்களை கிருப செய்ங்கப்பா உன் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும் வழி இயேசுவின் மூலம் சிபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அவமேன்